மார்னிங் சார். வணக்கம் சார். வாங்க. கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா? காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க வந்திருக்கோம். கொஞ்சம் புரியபடியா சொல்லுங்களே. நாங்கெல்லாம் இந்த டிவிஷன் சேர்ந்த வியாபாரிங்க. ஓஹோ. என்ன வியாபாரம்? நான் ஒரு லார்ஜ் நடத்துறேன். வீட்ல பத்திய சாப்பாடு சாப்பிட்டு அலுத்து போனவங்க ஒரு சேஞ்சுக்காக நம்ம லார்ஜ் பக்கம் வருவாங்க. அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்புறோம். புரியுது. பில்ல நல்லா தீட்டுறீங்கன்னு சொல்லுங்க. டிவிஷனுக்கு டிப்ஸ் கொடுக்கறமே. சார் என்ன பண்றீங்க? நம்ம டிவிஷன்ல ஒரு வீடியோ கடை வச்சிருக்கேன். நிறைய கலர் படம் இருக்குமே. நீல கலர்ல கூட கேசட் வச்சிருக்கேன். அதுதான் இங்க போகுது. அப்ப நல்ல வரும்படின்னு சொல்லுங்க. எங்களை இங்க வரும்படி செஞ்சது அதானுங்களே. நீங்க என்ன பண்றீங்க? நமக்கு பின்னாடி ஒரு கும்பலே தொழில் பண்ணுது. என்ன நம்பி ஒரு 50 குடும்பம் பொழைக்குதுன்னா பாத்தீங்களா? பெரிய தொழிற்சாலைன்னு சொல்லுங்க. நாங்க தொழிற்சாலைன்னு சொல்றோம். ஆனா சில கிறுக்கு பசங்க அதை பிக் பாக்கெட் சொல்லி திரியறாங்களே. அதாவது பாக்கெட்ட கத்தரிச்சு மணியை சம்பாதிக்கிறீங்க அப்படிதானே? இருக்கட்டுமே, நாங்க தான் உங்களுக்கு பாக்கெட் பண்ணி கொடுத்துறோமே சார். ஓ அப்படி வரீங்களா? இது எல்லாத்தையும் எங்க சார்பா உங்களுக்கு அன்பளிப்பா தரோம். டிவிஷனுக்கு புத்தா வந்த ஐயாவுக்கு எங்கள் முதல் மரியாதை. இதான் நான் கொடுக்கிற மரியாதை. இனிமே இந்த பக்கம் வந்தீங்க நிமித்திரப்பா. இந்த புக்ஸ் எல்லாம் எப்ப சார் உங்க சிலபஸ்ல சேர்த்தாங்க? காலேஜ் லைப்ரரியில இருக்கிற புக்ஸ் படிக்க சொன்னா செக்ஸ் புக்ஸ் படிக்கிறீங்களா? எப்படி எப்படி 36, 28, 36 ஹீரோயின் வர்ணனைகளை படிக்கிறதுனாலதான் இத பாரு. உனக்கு கிடைச்சிருக்கிற மார்க்கு கூட 36, 28, 36 இருக்கு. மொழிய பாரு, திருட்டு மொழி. நான் என்ன பண்றது அண்ணி? எனக்கு முன்னால உட்காந்து பரீட்சை எழுதின பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் வீக். ஒழுங்கா பண்றனா பச்சாதானே மடையன். ஆக காபி வேற அடிக்கிறியா? இது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா உன் முடிவு தலை உரிச்சிருவாரு. அண்ணி தயவு செஞ்சு அண்ணன் கிட்ட இந்த மார்க் ஷீட்டை காமிச்சிடாதீங்க. அடுத்த வாட்டி நல்லா படிக்கிற பையன் பின்னாடி உட்காந்து பரீட்சை எழுதுறேன். இது வந்துட்டேங்க. ஐயோ, அவர் குளிச்சிட்டு வரதுக்கு முன்னாடி இது அவர் கண்ணுல படாத இடமா பார்த்து வச்சிரு. இல்ல வீடே ரெண்டு பட்டு போயிடும். நல்ல மச்சன வந்துட்டேங்க. என்ன நிக்கிற தட? When countries are on the gold standard, their currency units are either gold coins of given purity and weight or freely convertible into gold of given purity. பாமு, ராத்திரி பூரா படிச்சிட்டு இருக்கா. புக்ல இருக்கறதெல்லாம் தலைவலி படம். பார்த்தாலே தெரியுது. சாரிண்ணே. எப்படா டெஸ்ட் முடிஞ்சிருச்சுண்ணே? பரீட்சையெல்லாம் பார்த்து எழுதுனியா? பார்த்து எழுதுனதுனால்தான் ட்ரபிள். ரிப்போர்ட் வந்துருச்சா? நான் காலேஜுக்கு போயிடறேன். எனக்கு எப்படி என்ன தெரியும்? ஏன் நீ காலேஜ்ல இருந்து எனக்கு ரிப்போர்ட் ஏதாச்சும் வந்துச்சா? ரிப்போர்ட்டா? என்ன ரிப்போர்ட்? அப்படி ஒன்னு வரலையே. அப்படியே வந்தா கூட உங்ககிட்ட கட்டாம நாங்க என்ன செய்ய போறோம்? புக்குக்குள்ளே அவை கேட்பாங்க. அந்த புக்கு கொடு. ஐயா, அந்த புக்கில் பா இது. ஐயோ, அந்த புக்கில் ஒண்ணு நீங்க. Papu belt. உடம்ப மறைக்க தெரியாத அந்த நாவல் கதாநாயகி உன் ரிப்போர்ட்ட மறைச்சு உன்னை காப்பாத்தவ போறா. பாவம், விட்டுருங்க. எல்லாம் நீ கொடுக்க சடன் தாண்டி அவனை எப்படி விட்ட உருவாம போயிடுவான். முடிக்கா அவர். இந்த தடவை எனக்காக விட்டுருங்க. அடுத்த தடவை எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 வாங்குவா, நான் கேரண்டி. என்னது?